78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் அன்பழகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருச்சி மாநகராட்சியில் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து 25 வருடம் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு ரொக்கத்தொகை ₹2000 மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு முறையே 10,000, 7,000 ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்லூரி கட்டணமாக 17 நபர்களுக்கு சிறப்பு தொகை தலா ₹20,000 ரொக்கம் தொகையும் வழங்கினார். திருச்சி மாநகராட்சியை மைய அலுவலகத்தில் இன்று 78வது சுதந்திர தின விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாநகராட்சி ஆணையர் சரவணன், துணை மேயர் திவ்யா ஆகியோர் முன்னிலையில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் மாசற்ற முறையில் சிறப்பாக 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த 46 மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தலா ₹2,000 வீதம் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் குழந்தைகளில் 10 மற்றும் 12வது வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவியருக்கு சிறப்பு தொகை முறையாக 10,000, 7,000, 5,000 என்று ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் மேயர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார். மேலும் திருச்சி மாநகராட்சி சுதந்திர தின விழாவில் மேயர் அன்பழகன் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்லூரி கட்டணமாக 17 நபர்களுக்கு சிறப்பு தொகை 1 நபர் வீதம் ₹20,000 ரொக்கம் தொகையை மேயர் அன்பழகன் வழங்கினார். மேலும் மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆணையர்கள், மருத்துவர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், நிர்வாக அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை உள்ளிட்டு 32 நபர்களை கௌரவித்து சூழல் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பின்னர் சிறப்பாக குடிநீர் விநியோகம் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணியினை செய்து வரும் AS பவர் சொல்யூஷன் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு பாராட்டு சான்றிதழ், சிறப்பாக சமூக சேவை புரிந்து வரும் திரு பிளட் ஷாம் புதுவாழ்வு சமூக அறங்கட்டளை அமைப்பு பாராட்டு சான்றிதழ்கள் மேயர் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகளில் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மற்றும் எடமலை பட்டிபுத்தூர் நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர்கள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன.